தாராளமாக கூடும். கூடும் என்பது மட்டுமல்ல, இந்த காலத்துல பாம்பு கூடுனால சலவாத்த சொல்லணும். அப்பதான் சுன்னி ஜமாத்துக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம். அதுக்காக செய்யணும் சலவாத்த. எந்த நேரத்தில் சொல்லாமல அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னா, என்னெல்லாம் மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹும் அவங்க வளர்க்க மாட்டேங்கும். நபி நாம் செல்லலாம் சொல்லியது சல்லா சொல்றாங்க. யார் வந்ததே நாமளும் என்ன நம்பிக்கையாளர்களே, சல்லு அலைஹி வசல்லிமோ தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் செல்லலா அலிஸ்லாம் அவர்கள் மீது சல்லாத்து சொல்லுங்க, சலாமும் கூடுங்க. அல்லா சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல சொல்லுங்க என்றானா இல்ல, அல்ல இந்தந்த நேரத்துல சொல்லாதீங்க என்றானா இல்ல. இப்ப எந்த நேரத்துல சொல்லலாம், நம்முடைய விருப்பம் எதுவோ அதுதான். அப்ப பாம்புக்கு முன்னாலும் சொல்லலாம், பாம்புக்கு பின்னாலும் சொல்லலாம். அவர் பாம்புக்கு முன்னால சொல்லக்கூடாது என்று இருந்தா இவன் சொல்லியிருப்பான் சலவாத்து சொல்லுங்க, பாம்புக்கு முன்னாலே தவிர என்று அல்ல சொல்லியிருக்கல அப்படி சொன்னான். இல்ல அல்லா சொல்லாத இங்க பிள்ளைகள் உருவாக்குறாங்க. அல்லா சொன்னா எந்த நேரத்துல சொல்லலாம், வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து பாம்பு முன்னாலும் சொல்லாதீங்க, என்ன சரியத்துக்கு உங்களுக்கு கைவு கொடுத்துருக்க, இந்த நேரத்துல சேர்க்க இந்த நேரத்தை செய்யாதீங்க. ரப்பன சொல்றானே அல்லது அல்லாட சொல்ல செல்லதா சொல்லும் அவங்க எல்லாம் சொல்றானே, அவங்க ரெண்டு பேரும் கூட அதிகாரத்தை தாங்க எடுத்துக்கிட்டு சலவாத்த அப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லாதீங்க. இவங்க யாருங்க மார்க்கத்தை சொல்றதுக்கு, அதனால விரும்பலாம் சொல்லலாம் சொல்லாமல் இருக்க அது ஒரு விஷயம். சொல்லக்கூடாது எப்படி சொல்லலாம், மார்க்கத்தை ஆகுமானத கூடாது சொல்லலாமா, எப்படி ஒரு குற்றாது. அந்த குரான் சொல்றான யாய் வல்லதே நாமும் இதே நம்பிக்கையாளர்களே, கூட்டம் சொல்றதுனால நாங்க சுன்னத் ஜமாத்தை காட்டுவதற்கு சலவாத்தை சொல்லுங்க, பாங்கு சொல்லுங்க, அதான் நல்லது. இல்ல சலவாத்தை சொல்றது பாங்குடா என்னங்க, அல்லாஹ் அக்பர் தானே, நீங்க அல்லாஹ் செய்தாலும் பாங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி திருப்பலாம செய்திய பாங்குனா என்ன, சலவாத்தை எப்படி என்ன சொல்லி தந்தாங்க, அல்லாஹ் அக்பர் தானே தொடங்கினாங்க பாங்கு, நீங்க அல்லாஹ் செல்லியனால தொடங்குறீங்க பாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப பேச்ச என்ன, பாங்குக்கு முன்னால் சலவாத்து சொல்லலாமா இல்லையாங்கிறது தான் சப்ஜெக்ட். அப்புறம் எப்படி சலவாத்து வாங்காத, இப்போ சலவாத்து பாங்கில் கட்டுப்பட்டதா இல்லையா அது சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா அல்லாஹ் தான் பாங்கு. எங்க சலவாத்தையும் பாங்குங்கிறீங்க, எங்களை கேட்கலாம், நான் சொல்லவே இல்லையே பாங்கில் சலவாத்து கட்டுப்பட்டேன்னு சொல்றோம். பாங்குக்கு முன்னாலே சொல்லலாமா என்று இந்த கேள்வி வருகின்ற போது சலவாத்து பாங்க அல்ல, பாங்கு முன்னால் சொல்லலாமா. அப்ப அது வேற மைக்கு போடல, பாங்க சொல்ல நின்றுட்டார் மதி சாருக்கு, மைக்கு போடல அங்கிருந்து சொல்றாரு மைக்கு போடுங்க அப்படிங்கிறாரு, அல்லாஹுங்கிறாரு அல்லாஹு தானே பாங்கு, நீங்க மைக்க போடுங்க சொல்லிட்டு அல்லாஹு போடுங்க அப்படிங்க. அவர் மைக்க போடுங்க சொல்றது வேற, அல்லாஹு சொல்லு வேற, அப்படிதான் போகணும். சலவாத்து சொல்லலாம், இந்த நேரத்தை சொல்லக்கூடாது யாராவது சொன்னா அவங்களும் ஆதாரம் தரணும். பாங்க முன்னாடி சொல்லக்கூடாது குரான் இருக்கு அதே இருக்கு ஆதாரம் தரணும் விட்டுருந்தான். மார்க்கத்தை ஹராம் போய் ஹராம் சொன்னா கேட்காதீங்க, ஆனா சுன்னத்தை பார்த்து நிரூபணம் இருப்பதற்கு இனிமே எந்த ஒரு சுன்னதமா பரியாசம் தான் செய்யலாம். சலவாத்து நல்ல அழகா சொல்லுங்க, ஒரு பாக ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்துதான் தொழுதார்களா அல்லது தொப்பி அணியாமல் தொழுதார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தரையை மறைத்துத்தான் தொழுதிருக்கிறார்கள் தொப்பி அணிந்து, ஒரு சமயத்தை தவிர. இது இப்போ அப்பா சரதேதான் இருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் இப்போ அசாக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு சமயம் என்ன தெரியுமா, சுத்தரத்து தேவைப்பட்ட போது அதை அறிவிக்கிறாங்க. சுத்தரத்துனா தொழுகைக்கு முன்னால ஏதாவது ஒரு பொருள் இருக்கணுங்க, ஒரு சுவரோ அல்லது ஒரு தூணோ இருக்கணும். ஜமாத்தா இருந்தா இமாம் தான் நமக்கு சுத்தரத்து, முதல் சப்புக்கு. ரெண்டாம் சப்பில் உள்ளவங்களுக்கு முதல் சப்பு தான் சுத்தரத்து. அப்படியா முன்னுக்கு ஏதாவது பொருளை வைத்திருக்க வேண்டும், அந்த பொருள் தான் சுத்தரத்து என்று சொல்லுவார்கள். முன்னால் சுத்தரத்து வைப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால் நபிகள் நாம் செல்லல்லாஹு அவர்கள் அவர் அணிந்திருந்த அந்த தொப்பியை கலட்டி சுத்தரத்தாக பயன்படுத்துவார்கள். இது இப்போ நான் சாக்கிரில் இருக்குது தெரிஞ்சு போச்ச. இப்போ இந்த டயத்தை தவிர எல்லா துறையிலும் தொப்பி போட்டுதான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தா உங்கள் அண்ணன் கண்ணாடி எப்போ வேணாம் போடுவாரு, அவனு ஒரு ஆள் கேள்வி வச்சாரு. இவர் சொல்கிறாரு இந்த குடிக்கும் போதும் தூங்கும் போதும் என் அண்ணன் கழட்டி வச்சுருவாரு. அப்படி ஒரு நாள் சொல்கிறான்னு வச்சுக்கிட்டுங்க, நீங்கள் என்ன புரியுங்க. அப்போ குளிக்கிற நேரம் தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில்
எல்லாம் அவர் கண்ணாடி போட்டு இருப்பார் அப்படிதாங்க புரியுவோம். அது அப்படிதான் இருக்குது. சுத்திரத்து சமயத்தில் மட்டும் காட்டி வைப்பாங்க அப்படின்னு அர்த்தம், மற்ற சமயங்களும் போட்டிருப்பாங்க. அது நான் தலையை மறைத்து தான் நம்பியை நாம் செல்லதாசம் அவர்கள் கூறுகிறாங்க. ஆனால் சில பேர் தலையை மறைக்காமல் தொழுதாங்கிறது சம்மந்தமாக கொண்டு வந்தது. செல்லதாரி சொல்லும், ஒரு சமயத்தில் துறவைக்கு வந்தாங்க, அவர் குளித்த உடனே வந்தாங்க, தலையிலே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது, தொட்டி போடவில்லை என்றுதானே இது காட்டுகிற. அங்கே தொட்டு போடலாம் கிடையாது, உடனே புரியுறான் தண்ணி வடிஞ்சிச்சுல, தண்ணி வடிஞ்சாங்க. இப்போ நானே குளித்தேன், தலையை சரியாக தோட்டலை, தொப்பியை மாட்டிக்கிட்டு வந்தேன், தண்ணி வடியதே நீ தண்ணீர் தவளை வடிகிறனால தலையில் இருந்து தொப்பி போடலன்னு எடுக்கலாமா? அப்படி அர்த்தம் எங்கே இருக்கு? இப்போ எடுக்கிறான் அப்படிலாம் அங்கே கிடையாது அப்படின்னு. நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 இவ்வுலகத்திலே பிறந்தார்கள். அதே ரபீஉல் அவ்வல் பிறை 12 இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள். நீங்க ரபீல ஒரு 12 வந்தோட சந்தோஷமா இருக்கிறீங்க பிறந்தாங்க. ஆனா அவங்க மறைஞ்சது அந்த நாள் தானே, நீங்க துக்கமா இருக்கலாமே அப்படிங்கிற கருத்து தான் அந்த கேள்வி வருது. துக்கம் கொண்டாடுற நாளில் போய் நீங்கள் சந்தோஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. நபீர் நாம் சர்வதாசன் மறைஞ்சாங்க, ஆனால் இன்னும் ஹயாத்துன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க வருகையால் இன்னும் பலன் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே. நபீர் நாம் சர்வதாசன் அவங்களே சொல்லிட்டாங்களே, ஹயாத்தியே ஹைருல்லக்கும், உங்கள் கூட நான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், உங்க அம்மாத்தையே ஹைருல்லக்கும், உங்களை விட்டு நான் போனாலும் உங்களுக்கு நல்லது தான்ட்டாங்க. எப்படி யாரும் சொல்லலாம் நபீர் நாம் சர்வதாசன் விளக்கம் தர்றாங்க, நான் உங்களை விட்டு போனது பிறகு உங்களை செயல்பாடுன்னு எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தால் அல்லாஹ் நான் புகழ்கிறேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக நான் பாவம் பண்ணி தேடுறேன். பஸ்ஸார் ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியே நாம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்ததும் கூட அவர் உம்மத்தினால் எங்களுக்கு நன்மையாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் துக்கம் கொண்டாடுறோம்? நபியே நாம் செல்லல்லாஹு அவங்களுக்கு எங்களுக்கு இன்னும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்க செல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க சலவாத்து சொன்னா எங்க எடுத்து காட்டப்படுகிறது, சலாம் சொன்னா எடுத்து காட்டப்படுது, நீங்க சலவாத்து சொல்லும் பொழுது சலாம் சொல்லும் பொழுது எனக்கு ரூஹ் மீட்டப்படுது. ஹத்தா அபூத அலைஹி சலாம், அதுக்கு நான் பதில் சலாம் சொல்றேன், அபூதாரம் பதில் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு செல்லல்லாஹு அவர்கள் எங்கள் பார்வையிட்டு மறைந்தாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பு இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் மறைந்தாலும் அதன் பலனை இன்னைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் சந்தோஷமா தான் இருப்போம். ஆனால் இந்த பலனெல்லாம் இல்லாதவர்கள் வேண்டுமானால் கவலைப்பட்டு கொள்ளட்டும், அவங்க அதுக்கு தகுதி. ஏன் அவங்க மறைஞ்சவங்களுக்கு பலன் இல்லையே, பலன் இல்லாதவங்க வேண்டாம் கவலைப்படுங்க, நாங்கள் இருந்து கவலைப்பட்டுவோம். மறைந்தார்கள், ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு இன்னைக்கு இருந்துருக்கு, இந்த சபையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துடைய இந்த நிகழ்வு நபியே நாம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விழா தொடங்கிலிருந்து முடிகின்ற வரைக்கும் எத்தனை சலவாத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. மலக்குமார்கள் எல்லாம் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல இந்த சபையில் இருந்து கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், யாரும் சொல்லலா உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சபை நபி நாம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு முன்னால் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய வாக்கியத்தை நாம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொள்கின்ற போது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த நன்மையை வேண்டுமானால் இழந்தவர்கள் துக்கத்தை கொண்டாடி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக தான். பிறந்தார்கள் அதே போல இவனுக்கு தெரியுமா, ரொம்ப பிரபலமானவங்க, மாற்று கருத்து உள்ளவங்களையும் இவனுக்கு தெரியுமா ரொம்ப மதிப்பாங்க. அந்த இவனுக்கு தெரியுமா அசீரத்து நபவியாங்கிற கிதாபில் நபியே நாம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தாங்கிற பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ரு அப்பாஸ் ரலி அல்லாஹு ஜாபிர் ரலி அல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் உள்ள பெண் வெளிநாட்டில் உள்ள ஆணை இன்டர்நெட் மூலம் குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் முடிக்கின்றனர், இது எவ்வாறு சாத்தியம்? இவ்வாறு திருமணம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் அனுமதி உள்ளதா? மாப்பிள ஒரு இடத்துல, பொண்ணு இன்னொரு இடத்துல, இப்படி ஒரு திருமணம் நடக்குது, இந்த திருமணம் கூடுமான்னு கேட்டுக்கிறாங்க. சில பேர் இது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்துகிறார்கள், அதில் ஒரு விளக்கம் ஏற்படுகிறது, இதெல்லாம் கூடாதுங்க. திருமணம் நடக்கிறதா இருந்தால் ஸ்பாட்டில் சபையில்
பெண் இல்லாம இருக்கா? அது பாரு, பெண்ணுடைய வணிகார் இருந்துதான் போகும். மாப்பிள்ளை இருந்தா மாப்பிள்ளை பெண்ணுடைய வணிகாரர் ரெண்டு சாட்சிகள் இருக்கு. ஒரு சபையிலேயே இருக்காங்க. மாப்பிள்ளை ஒரு இடம், வழி ஒரு இடம். பெண்ணை பத்தி பேச்சு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில பெண் இருக்கிறாங்க, ஃபாரினும் மாப்பிள்ளை இருக்கிறாரு. பெண்ணுடைய வாப்பா நேரம் ஃபாரினுக்கு போனாரு, அங்க ரெண்டு முஸ்லீம்களை சாட்சியா வச்சாரு, திருமணம் செஞ்சு கொடுத்து கொடுத்து திரும்பினாரு. கூடுமா? கூடும். ஏன் வழி இருக்காங்க, மாப்பிள்ளை ரெண்டு சாட்சியங்களும் முடிஞ்சு போச்சு. பெண்ணை பத்தி பேச்சு, பெண் சார்பாக தான் வழிகாரம் வந்துட்டாரு. ஆனா வழி இங்க இருக்கிறாரு, மாப்பிள்ளை அங்க இருக்கிறாரு, சாட்சி எங்க தூக்கி வைப்பீங்க? சாட்சி இங்க இருப்பாரா அங்க இருப்பாரா? அல்ல, ரெண்டு சாட்சியில ஒரு ஆள் சாட்சி அங்க, இன்னொரு சாட்சி இங்க இல்லையா? அப்ப ஒரு சாட்சி தான் இருக்கிறாண்டு வரும். இல்ல, அங்க ரெண்டு சாட்சி, இங்க ரெண்டு சாட்சி, சாட்சி இல்லைன்னு வரும். ஏன்னா மாப்பிள்ளையும் வழிகாரும் சொல்றத கேட்கறது ரெண்டு சாட்சி இருக்காங்க ஸ்பாட்ல. அதனால இந்த வீடியோ கான்பரன்ஸு, போனு, அதெல்லாம் சரியில்லைங்க. ஒரு இடத்துல இருக்கணும். பெண்ணை பத்தி பேச்சு கிடையாது. மாப்பிள்ளை வழிவாரர் இப்படி வேணாலும் செய்யலாம், மாப்பிள்ளை இல்லாமலும் செய்யலாம். அதுக்கு என்ன வழிந்தா, மாப்பிள்ளை தனக்கு வழியாக வக்கீலாக ஒரு நியமிச்சிடலாம். அது மார்க்கத்தில் இருக்கு. நடைமுறை பெருமாள் இல்லை, மாப்பிள்ளை ஒரு இடத்துல வைக்கிறோம், அவருக்கு நேரடியாக கைப்பிடிச்சு கொடுக்குறோம். இது நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளை தன் வக்கீல் அமைச்சிருந்தான்னு வச்சுக்கிறோங்க, வக்கீலை வச்சு கூட திருமணம் நடத்தலாம், அது கூடும். அப்படி இல்லாமல் மாப்பிள்ளை ஒரு இடத்துல, பொண்ணு வழிகார் ஒரு இடத்துல, சாட்சிகளை எங்கேயுமே வைக்க முடியாது, வச்ச பிரச்சனை தான். இந்த மாதிரி வச்சாலும் சரி கூடாது, இல்லை நேரடியாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் போனால் அதுவெல்லாம் கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதி கேள்வி என்னவென்றால், இறந்தவர்களுக்காக வருடாந்த ஞாபக நாள் என்று மூன்றாம் கட்டம், ஏழாம் கட்டம் என்று கத்துமுல் புராணத்தை தமாம் செய்யப்படுகின்றது, இது கூடுமா கூடாதா? இறந்து போனவர்களுக்கு கத்துமுல் புராணம் வரப்படுது, இது கூடுமா அப்படின்னு சொன்னால், தாராளமாக கூடும். ஏற்கனவே சொன்னால் முன்னால் கூட, எக்கரவு யாசினாலும் மூத்தாக்கும், உங்களை மரண தொகை யாசன் சூறா ஓதுங்க, அப்போ தவறி குருமாச்சா அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் பேர் நம்ம சந்தனால் சொல்கிறாங்க, ஒருவர் குரான் ஓதுகிறார், மண் தலகல் குரான் அமிலபிகி அனுப்புறான் நடக்கிறான்னு சொன்னால், அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அகமதன் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகள் ஓதுகிறார் குருவான், அந்த அண்மை தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேருது. மகள் ஓதுறாங்க போய் சேருது. இப்போ குருவான் ஓதுனா நன்மை போய் சேரும்போது புரிஞ்சுக்கணும். சத்தமும் குரான சத்தம் கூடாதுமாக அர்த்தம் தெரியாம, சத்தம் என்றால் சத்தமும் என்று அரபி சொல்லிதான், அது சத்தம் என்றால் ஓதி முடித்தல் அர்த்தம். யாராவது சத்தம் கூடான்னு சொல்றான்னு வச்சுக்கிறோங்க, குர்ஆன் ஓதி முடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. குர்ஆனை காவாசி ஓது, அரவாசி ஓது, ஓதி முடிச்சிடாது. ஏன் சத்தம் கூடாதுன்னு அர்த்தம், சத்தம் தான் ஓதி முடிக்கிறது. குர்ஆன் ஓதி முடிக்க மாட்டேன், தமிழில் கூட கேட்குறேன், குர்ஆன் ஓதி முடிக்கலாமா கூடாதாங்க? ஓதுங்களா ஓதி முடிக்கலாம் நானே, அதான் அரபியில் சத்தம்ங்கிறேன். சத்தம் கூடாண்டா குர்ஆன் ஓதி முடிக்காதுன்னு அர்த்தம், அர்த்தம் தெரியல. இப்போ சத்தம்ன்றோடனே ஒரு சதங்க நினைச்சுக்கிறது, அந்த சதங்கம் கூடாது. இப்படியே தாங்க அதிகாமை தான், அர்த்தம் தெரிஞ்சுதான் பிரச்சனை. ஆமீனுக்கு சொன்னாங்க அர்த்தம் தெரியாதனால சத்தமும் அப்படி தான். குர்ஆன் ஓதி முடிக்கிறது மார்க்கு அதை தான் வலியுறுத்தது, நம்ம குர்ஆன் முடிக்கிறோம். குர்ஆன் ஓதி சேர்த்து வச்சா அந்த நன்மை போய் சேருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கேட்டாங்க மூணு ஏழு, அதெல்லாம் இப்போ கேட்கறதே இல்லையே. மாட்டுக்கருத்து உள்ளவங்க இந்த கேள்வி விட்டு பல வருஷம் ஆகி போச்சு. இங்கே இன்னும் சில பேர் கேட்குறாங்க போல தெரியுது, அங்கே யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா நாங்கள் அழகாக பேர் சொல்லிட்டோம், மூணுக்கே என்ன ஆதாரம்ன்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ரெண்டில் ஒதுங்க அப்படின்னு, இல்லை ரெண்டு ஒதுக்க முடியாது, நாலில் ஒதுங்க அப்படின்னு. மூணில் ஒதுங்க யார், ஏழுக்கு என்ன ஆதாரம் கூப்பிட்டு நீ எட்டில் ஒதுங்க. ஏழு உங்க நாளில் ஓதுனது, ஏழில் தான் ஓதனே, வேறு நாளில் ஓதக்கூடாது நீ ஆதாரம் கேட்கலாம். நாங்கள் எப்போ ஒதுக்கேன்னு, நாற்பதுக்கு என்ன ஆதாரம், முப்பத்தொம்பது ஒதுக்கேண்டாச்சு, 41 ஒதுக்காண்டாச்சு. அதனால் இப்போ ஆதாரம் யார் கேட்குறது இப்போ, அவ்வளோ உண்மை அதுதான். நம்ம வசதிக்கு வச்சுக்கிட்டாங்க, 3, 7, 40 நம்ம வசதிக்கு வைத்து கொண்டது. வேறு நாட்கள் ஓதக்கூடாதுன்னு இருக்குதா? ஒரு ஆள் 10வது அன்னைக்கு ஓதினாரு, 15வது அன்னைக்கு ஓதினாரு, இப்போ போய் சேராதா? சேர்ந்தாலே செய்யும், நம்ம வசதிக்கு வச்சுக்கிட்டாங்க. அதே போல் ஒரு ஆள் ஜனவரி 20 அன்னைக்கு திருமணம், அவங்க திருமணம் அப்படின்னு இருக்கு, அவரை கூப்பிட்டு ஜனவரி 20 அன்னைக்கு திருமணம் செய்வதற்கு என்ன ஆதாரம் கேட்டான். அவர் சொல்லுவார், எனக்கு அது வசதி நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்க, அவ்வளோதானே. அந்த மாதிரி தாங்க இது, நம்ம வசதிக்கு 3, நம்ம வசதி 7, 40 அவங்களையெல்லாம் 3, 7, 40 ஓத சொல்லவே இல்லை. நீங்கள் எந்த நாளும் ஓடுங்க, எப்படியும் வாப்பா அம்மாங்க நல்லா செஞ்சு அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த நாளையும் ஓடுங்க, வாப்பா அம்மா விட்டாதீங்க, ஓதி அனுப்பு.
வச்சுக்கோங்க, மூணு நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம், அஞ்சு நீங்க வச்சுக்கிறது யாரும் இல்ல, அஞ்சு வைக்க மாட்டோம், ஆளுங்க வருங்க, ஏதாவது நாளும் வருங்க. அதனால இதற்கு ஆதாரம் கேட்பதை சமூகம் நிறுத்தி விட்டாங்க. இங்க யாரா கேட்டா இல்லை, நாங்க முன்னத்தான் ஓதும் சொல்லவே கிடையாது, எல்லாத்தான் ஓதும் சொல்லவே கிடையாது, எந்த நாளும் ஓதுங்க. அப்ப நீங்க ஆதாரம் கேட்கவே தேவையில்லை என்பதை நம்ம வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைர். இதுவரை சபையாளர்களிடமிருந்து வந்த கேள்விகளுக்கு மிக அழகாக ஆதாரங்களோடு விடையளித்த மாலான அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றது. இறுதியாக நன்றி உரையின்ற வகையிலே கசு செலவு